காதலுடன் தன்னுடைய மனைவி ஓடி போயிட்டான்னு இரு குழந்தைகளோடு சென்னை பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் கணவன் தவிக்கும் காட்சி சோகத்தை ஏற்படுத்துகிறது. தலையில் கை வச்சுக்கிட்டு இனி நான் இந்த ரெண்டு குழந்தைங்க வச்சுட்டு என்ன செய்ய போகிறேன்னு கணவன் அமர்ந்திருக்கும் அந்த காட்சியை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது. வாங்க என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ஜார்க்கண்ட் மாநிலம் மகேஷ்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் நஜிபுல் ஷேக். இவருடைய மனைவி தான் சகினா. இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க. ஜார்க்கண்டில் போதிய வருமானம் இல்லாதால் சென்னைக்கு வந்து வேலை செய்யலான்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க சென்னையில் கட்டிட வேலை நடக்கக்கூடிய ஒரு பகுதியில் அங்கேயே தங்கி வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஜார்க்கண்டில் இருந்து சென்னைக்கு வந்து வேலையே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வேலை செய்யும்போது சென்னையை அடுத்த மேடவாக்கத்தில் வந்து ஒரு கட்டிட பணி நடைபெற்று இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து தங்கி வேலை செஞ்சுட்டு வந்த நிலையில் அதே கட்டிடத்தில் கட்டிட வேலையை செய்து வந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சித்தாரா என்ற வாலிபருடன் நஜிபுல் ஷேக்குடைய மனைவியான சகினாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க தங்களுடைய மொபைல் நம்பரை மாற்றிக்கிட்டு அடிக்கடி மொபைல் ஃபோன்லேயும் பேசிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் அப்பப்போ ரகசியமாக சந்தித்து பேசிட்டு வந்திருக்காங்க. இப்படி பேசிட்டு வந்த அவங்களுக்கான நட்பானது கள்ளக்காதலாக மாறி இருவரும் தனிமையில் சந்திக்கும் அளவுக்கு நெருக்கமாக இருக்குது. கணவன் நஜிபுல் வீட்டில் இல்லாத நேரத்திலையும் குழந்தைகள் வீட்டில் இல்லாத நேரத்திலையும் சகினா தன்னுடைய காதலனான சித்தாராவை வீட்டுக்கு அழைச்சி உல்லாசமாக இருந்திருக்காங்க. இந்த விஷயம் கணவனுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிருமே, அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து திட்டம் போட்டிருக்காங்க. இருவருக்கும் ஏற்பட்ட இந்த பழக்கமானது சில நாட்களிலேயே ரொம்ப நெருங்கிய உறவாக மாறியிருக்கு. இந்த நிலையில் தான் வேலைக்கு போன நஜிபுல் ஷேக் வந்து மாலை வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க. அங்கே வீட்டில் மனைவி இல்லை, ஆனால் 2 குழந்தைகள் மட்டுமே இருந்திருக்கு. குழந்தைகள் ரெண்டுமே விளையாண்டிட்டு இருந்திருக்கு. அப்போ அம்மாவை எங்கே அப்படின்னு சொல்லி நஜிபுல் ஷேக் வந்து கேட்டிருக்காரு. அம்மா தெரியல, நாங்கள் வரும்போதும் அம்மா வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடா இது அம்மாவை காணமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை காணமேனு சொல்லி அக்கம் பக்கத்தில் வந்து தேடி பார்த்துருக்காரு. தேடி பார்த்த நிலையில் தன்னுடைய மனைவி கிடைக்கவே இல்லை. அதே சமயத்தில் அவர் கணவரான நஜிபுல் ஷேக்குடன் வந்து அதே கட்டிடத்தில் வேலை செஞ்சுட்டு வந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சித்தாராவும் காணலை அப்படிங்கிற விஷயமும் அவருக்கு தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே அவருக்கு மனைவி மீது வந்து சந்தேகம் இருந்ததுக்கு இப்போது நஜிபுல் ஷேக் வந்து தன்னுடைய மனைவி அந்த சித்தாராவோட தான் ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளிச்சிருக்காரு. புகாரில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சித்தாராவுடன் என்னுடைய மனைவி ஓடி போயிட்டா, அவளை நீங்கள் மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி புகார் அளிச்சிருக்காரு. புகாரை படித்த காவல்துறையினரே புகார் கொடுத்த கணவனுடன் வந்த தாயின்றி தவிக்கக்கூடிய அந்த 2 குழந்தைகளையும் பார்த்து மனம் முடிஞ்சு போயிட்டாங்க. பெற்ற பிள்ளைகளையே தனியாக விட்டுவிட்டு சில நாட்களிலேயே அறிமுகமான அந்த கள்ளக்காதலுடன் மாயமான சகினாவை பிரிந்து 2 குழந்தைகளும் தாயில்லாமல் தவித்து வருகின்றன. தன்னுடைய குழந்தைகளுக்காக வேறுவருடன் சென்ற மனைவியை மீட்டு தரும்படி கணவன் கொடுத்த புகார் அனைவரையுமே சோகத்திலும் ஆழ்த்திருக்கு. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் நினச்சிங்கன்னா என்னோடய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.